வெல்கம் பேக் டு சேனல். இந்த விளாக்ல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு டாஸ்க், ஒரு த்ரில்லர், ஒரு சேசிங் எல்லாமே இருக்க போகுது. ஏன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்போ கோயம்புத்தூர் தான் போக போறோம். ஒரு முக்கியமான பர்சனை வந்து மீட் பண்ண போறோம், ஒரு ஃப்ரெண்டை வந்து நம்ம மீட் பண்ண போறோம். அவங்க வந்து எப்படி எனக்கு பழக்கம்னு பாத்தீங்கன்னா, 2020 பழக்கம்னு நினைக்கிறேன். 2020 2014 நாலு வருஷம் பழக்கம். நார்மலா பேசி இது பண்ணிட்டு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ண போறேன். ரொம்பவே எக்ஸைட்மெண்டோட இருக்கேன். பாப்போம் மீட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. இங்கிருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு 4 மணி நேரம் ஆகும். ஈசாக் டெம்பிள் தான் போக போறோம். அங்கிருந்து போறதுக்கே 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல, கூகுள் மாதிரிதான் சொல்லிச்சு. எப்படி போக போறேன் என்ன ஏதுன்னு தெரியல. ரொம்பவே கவலைக்கடமா இருக்குது. இந்த டைம்ல வந்து சாண்டி வந்து ஹெல்மெட் எடுக்க போறான்னு சொல்லிட்டு 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆயிடுறா சாண்டி அப்படின்னு சிவா வீட்டுக்கு போயிட்டு ஹெல்மெட் எடுக்க போயிருக்கான். நம்ம பசங்க தான் தெரியுமே, 9 மணி 10 மணின்னு சொன்னா ஏதாச்சும் கடைசி நேரத்துல தான் வேலை செய்வாங்க. ஏன்னா நேத்து ஃபுல்லா சாண்டி வந்து சிவா வீட்டுல தான் இருந்தான். அப்ப எடுத்துட்டு வர யோசனை இப்ப வந்துருக்கு. நேத்தே நான் சொல்லிட்டு இந்த மாதிரி போகணுடா, ஃப்ரெண்டை பார்க்க போகணுண்டா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் அவரை அவங்கள வந்து கல்யாணத்துல தான் பார்க்க முடியும், அதனால இப்பவே கொஞ்சம் போய் மீட் பண்ணிட்டு வந்தலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் பிளாக் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் தான் இப்போ எனக்கு சூட்டே ஆகுது. நிறைய MP5 சொல்லியிருந்தீங்க பிளாக் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ட்டு. ஃபுல் பிளாக் பாருங்க, பேண்ட்ல இருந்து ஃபுல் பிளாக். உங்களுக்கு தெரியுமே ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும், என்ன பண்ண போறேன்னு தெரியல, மயங்கி போட்டு கீழே உள்ள போறேன்னு தெரியல. இந்த ரைடு யார் யார் போக போறோம்னு பாத்தீங்கன்னா, நானும் சாண்டி மட்டும்தான். என் சார் மாமா ஏன் வரலன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து கல்யாணம் ஆனால எங்களெல்லாம் மறந்துட்டாரு. என்ன பண்றது, கல்யாணம் ஆனாலே பசங்க எல்லாத்தையும் மறந்துடுறாங்க, நாம ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. ஆனா நான் கல்யாணம், நம்ம பசங்களை எப்பயும் மறக்க மாட்டேன், நம்ம எப்பயும் ஃபேமிலியும் மறக்க மாட்டேன், எப்பயும் நம்ம இதயத்துலதான் இருப்பீங்க. ஓகே எம்பி, இதோட நான் பிளாக் வந்து மோட்டோ பிளாக்ல கண்டினியூ பண்றேன். நம்ம சேனல் எதுவும் புதுசா பாக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல போட்டுங்க. லவ் எம்பி, பாய். மோட்டோ பிளாக்ல பாக்கப்பா சோயா எப்படி இருக்கு பாருங்க, அழகா. நேற்று இங்கே தான் எம்பி நான் வந்து வாட்டர், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வண்டி வந்து சோயா வந்து வாட்டர் வாஷ் பண்ணி. அதுக்கோசம் தான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நிறுத்தி ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணி இங்கே ஃபுல்லாகவே அழுக்காயிட்டு. அதுக்கப்புறம் மாப்பம் போட்டு நானே தொடைச்சேன், எங்கள் அம்மா தொடைக்க மாட்டேன்ட்டாங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுக்கு அங்கேயே இருக்கும், சோயாவோட அழுக்கு தான் எல்லாமே. இப்போதான் அழகாக இருக்கா, வாட்டர் வாஷ் பண்ணி விட்டால் தான் அழகாக இருக்கா. எனக்கு கூட ஒரு ரூம் தான் எம்பி. பாருங்க சோயாக்கு எவ்வளோ பெரிய ரூம் பாருங்க, 1-2-3 ரூம் கொடுத்துருக்காங்க எங்கள் அம்மா. அம்மா மாமா, எங்கள் அம்மா கேமரா பார்த்தோன்னு ஓடி போகிறதே இருக்குது. எங்கள் அம்மா கேமராக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் வரவே மாட்டாங்க, ரொம்ப வெக்கப்பட்டவங்க அவங்க. எங்கள் அம்மா வெக்கப்படுவாங்க கேமராவுக்கு வரக்கு. இது வந்து நான் அம்மா வந்து ரொம்பவே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம் அதிகங்க. நான் போயிட்டு சேஃபாக வரணுங்கோசம் வச்சுட்டு போ அப்படின்றாங்க. மம்மி இது என்ன கல், இது மக்கா மதீனாத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்ததா? மக்கா மதியிலேருந்து வாங்கிட்டு வந்ததுங்க. மக்கானு உங்களுக்கு அஜீஸ் ப்ரோ போயிட்டு வந்தார்ல, அந்த இடத்துலேருந்து ஒரு கல்லை வாங்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கே தெரியாமல் சாமி நான் போகிற காரியம் நல்லா ஆகி பார்த்து மீட் பண்ணி எல்லாமே நல்லதாக நடக்கணும். அவ்வளோ பையன் பையன் மேலே, பையன் வெளில போயிட்டு வந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு உயிர் இருக்கிறது இல்லை, உயிர் போயிட்டு போயிட்டு வந்தது எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா 1-10 கால் பண்ணுவாங்க. ஆ ஏ ஓட்டுறதா? யாருக்கு பிறந்தவன் அவரே அப்படிதான் ஓட்டிருந்தார். அந்த காலத்துல ஸ்கிட் பண்ணிட்டு எங்க அப்பாவே அப்படிதான் ஓட்டிட்டு இருந்தாரு. என்ன பண்றது, ரத்தத்திலே கலந்துருச்சு. அவர் ஓட்டுவார்னா நானும் ஓட்டுவேன். ஏன் மம்மி ஓட்டக்கூடாது? என்ன பண்றது, ரத்தத்திலே கலந்துருச்சு, ஓட்டாமலாம் இருக்க முடியாது மம்மி. இது ஏன் காலம், இது ஏன் காலம், என்ன காலம், கொரோனாலாம் முடிஞ்சிச்சு. அம்மி போயிட்டு வரும் மம்மி, லவ் யூ ஸோ மச். பையன் வருவேன், வெயிட் பண்ணிட்டே இருங்க, பையனுக்கோசம் கீழே வெயிட் பண்ணுறேன். ஆ ஓகே பாய். வாலைக்கும் சலாம். ஓகே பாய். இருங்க எம்பி, இங்கேருந்து வந்து சாண்டியை பிக் பண்ணுறது தான் பெரிய தலைவலியாக இருக்குது. இன்னும் ஹெல்மெட் வாங்கிட்டு இருக்கான், ஹெல்மெட் வாங்கிட்டு ஓடான்னா சிவா கிட்ட விளையாண்டுருக்கான் வேற. அவனால தான் இப்போ லேட் ஆகுது. சமீன் ஓடிடலான்னு பார்க்குறேன் அவனை விட்டுட்டு பேசாமல். இங்கே தான் வரேன்னு சொன்னான். இருங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருங்க, ஜோயாக்கு முதல்ல பெட்ரோல் போட்டுருவோம். இப்படி ஹெல்மெட் எங்கே, எவ்வளோ ஹெல்மெட்டு, ஹெல்மெட்டுன்னா தரமாட்டேன்டாண்ணா, அசிங்கம். எங்கே போகிறானா, யார் கூட, ஆள் கூடயா? ஆ ஏய் இதுக்குட்டி மண்டையில அடியா, இந்த பேக் மாட்டிக்கு வந்தா. ஒரு கார் வந்துச்சுங்க, அதை பார்த்தோன்னே எனக்கு கார் ஓட்டுற வாழ்க்கையே வெறுத்துட்டேன். பெரிய ஹைட்டக்கானா இருப்பான் போல.
லெஃப்ட் சைடு ஃபுல்லாவே தெரிஞ்சிருச்சு. அப்படி என்னத்த பண்ணிருப்பாருன்னு தெரியல, தெரிஞ்சு வரட்டு விரட்டி இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னைய பார்த்தோன்னா அவர் மெதுவா ஸ்லோ ஆயிட்டாரு, வேகமா தான் வந்துட்டு இருந்தாரு. ஹெல்மெட்டு கேமரான்னு பார்த்தோன்னா சரி தம்பி ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவாரு அப்படின்னு அவர் ஸ்லோ ஆயிட்டாரு. இருங்க நான் காட்டுறேன், வர மாட்டேங்கிறாரு. சாண்டி எங்க அந்த கார்காரர் எங்க? அங்க பாரு ஒரே ஓட்டமா ஓட்டிட்டாரு. சாரே வரட்டுமாயும். அங்க பாருங்க எங்க பூந்துட்டு இருக்காரு பாரு தலைவர். ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி வண்டி ஓட்டையா கிடக்குது, இங்கேயும் போறீங்களா? ஐயோ சாண்டி ஃபுல்லா நொறுங்கி போய் கிடக்குது சாண்டி. இவர் தாண்டா ரைடரு. அதான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்து இந்த பாட்டை போட்டு விட்டு ஒரு 1 லட்சம் 2 லட்சம் செலவு கொண்டு வந்துடுறீங்க. இப்போ பாருங்க வண்டி நல்ல வேலை டயருக்கு ஒன்றும் ஆகலை, டயரு சேஃபாக இருக்கனால. ஏய் இந்த ரைடர் யாரா நடுவில் பூந்து வராரு? பெரிய ரைடருங்க, இன்சாத்திரி சிட்டி மாட்டிட்டு நடுவில் பூந்து நான் தான் பிளாக் பண்ணிருக்கேன். ஃபைன்னு வராரு. என்ட்ரி பலமாயும், என்ட்ரி பலமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, ஜர்க்குன்னு நான் பயந்துட்டேன். யாரா அது கற்பூர்வம் வருதுன்னு பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் ஈசாக்கில் தான் நிறுத்துவோம்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு இருக்கும்போது சந்தான படம் மாதிரி ரெண்டு பேர்த்துக்கு எதிராக உங்களுக்கு நின்றுருப்பாங்க தெரியுமா, நீ நில்றா நான் நில்றான்ட்டு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தாங்க நிறுத்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சுச்சா ஒன்று கூட போது நான் வீடியோ எடுத்துட்டேன். ஆய் வருது ப்ரோ. ஏய் போடா ஆய் வருது வீ வருதுன்னு. சாண்டி வா சாண்டி, ராடி போடா சாண்டி, சீக்கிரம் போகலாம் சாண்டி. டைகரா? டயர் பிஞ்சிச்சுனா நம்மளுது? டயர் எதுக்குடா பிஞ்சிச்சு? நம்மளுது தான் நான் பிஞ்சி போச்சுனா. ஏய் அவ்வளோ சீக்கிரம் பிஞ்சாதடா, 20,000 டயர் போட்டு வாங்கியிருக்கேன்டா. லாரி டயர்டா இது, லாரி டயர்டா இது. ஏன் அப்படியே பயமுறுத்தி வர்றது, இந்த கிரிப்பே கிடையாது எனக்கு. வா உட்கார உட்கார போகலாம். எங்கே போகிறோம் இப்போ நம்ம? ரோட்டில் போகிறோம். உட்கார 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 குட்டி, இங்கே தடவாத குட்டி. எனக்கு கிரிப் இல்லை குட்டி. ஏ டயருக்கு தான் கிரிப் இருக்கணும் குட்டி. உனக்கு எதுக்கு கிரிப் இல்லை முடிச்சு உட்கார முடியும்? நான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, இடுப்பு தொடாத எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கு. ஏய் குட்டி சீக்கிரமாக கொண்டு வந்திருக்கேன். காரணம் நீங்கள் அப்போ இப்படி இப்படிலாம் பண்ணல, கரெக்டாக தான் போடுறேன். எம்பி டாப் 10 ஆஃப் ரோடிங் வண்டியில் இதுவும் ஒன்றுங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன வண்டி பார்த்தீங்கன்னா பென்ஸு ஆஃப் ரோடிங்கு. ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது 1 கோடி வருதுங்க, V8. இப்போ இந்த மாதிரி லக்ஸூரியான வண்டி பார்க்கும்போது தான் ஆசையாக இருக்குது உள்ளே உட்காந்து ஓட்டணும்ன்ட்டு. வெளிநாட்டில் ஓட்டிட்டு போவாங்க தெரியுமா ஃபாரினர்ஸ், அந்த மாதிரி இருக்குது. தேங்கப்பா இதெல்லாம் வச்சு எப்படி ஓட்டுறதுனே தெரில. நல்லா டடால் புலான் ஓட்டலாம்னு நினைக்கிறேன். என்னது அதுவா? ஏ அந்த அந்த வண்டி ஏதோ ஒரு உருமுற மாதிரியே இருக்குடா. ஆக்சிடென்ட் கொடுக்கும்போது கின்னு கின்னு உரும்புது. ஆ ஆமாம் தார் வந்து பட்ஜெட் கம்மியான வண்டி, நல்ல ஆஃப் ரோட் வண்டி. உடஞ்சிருது. இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கடவுள் நம்ம பேச்ச கேட்டாருன்னு நினைக்கிறேன். நான் மீட் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா கடவுள் வந்து மீட் பண்ண வச்சுட்டாரு. மீட் பண்ண வச்சிருவாரு இப்ப போறதுக்குள்ள. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்க வண்டி வந்து ஏதோ ஒரு கோளாறு ஆயிட்டு தள்ளி விட்டு ஸ்டார்ட் பண்ண கரெக்டா டைமிங் கரெக்டா இருந்து கரெக்டா வந்துட்டோங்க. இதுதான் வாட் எ கோஇன்சிடென்ட். இந்த கல்லுல வேணும் மீட் பண்ணிருந்தோம் அப்படின்ட்டு. ஆஹா கடவுள் பேச்சு கேட்கறாரு, அந்த கல்லுக்கு ஏதோ அற்புத சக்திகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் அந்த கல்லில் தான் வேண்ட போறேன் எல்லாத்தையும். இருங்க நாளைக்கு ஒரு டுக்காட்டி வண்டி வாங்கணும், ஈஸியாக பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டான். இருங்க எம்பி இங்கேருந்து நான் வந்து ஈஷாக்கு போயிட்டு நான் பிளாக் கண்டினியூ பண்றேன். ஏய் இங்கிலீஷ் அக்காடா குட்டி, இங்கிலீஷ் அக்கா சைக்கிள் ஓட்டிட்டு வருது குட்டி. இதுதான் குட்டி சில ஈஷாக்கு, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போகணும் குட்டி. ஃபர்ஸ்ட் டைம் தானே வர குட்டி நீங்க? இங்கே பாரு ஃபுல்லாக கப்புல்ஸ் தான் நடந்து போவாங்க போல குட்டி. ஈஷாக்கு தெரியுதா குட்டி? ஏய் குட்டி அங்கே தெரியாது பாரு குட்டி. அவரு அந்த தாத்தா பேர் என்ன? அந்த தாத்தா இருப்பார், அந்த தாத்தா யாரு? அந்த தாத்தாவோட சிலை தான் இது, அது சிவன் கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏய் நிஜமா குட்டி, இது உண்மைதான் குட்டி. குட்டி டோக்கன் காசு எடு. அப்பா ஃபைனலாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோமே, நம்மளுக்கு கேட்பாங்களா? பத்துதா உள்ளூர்காரங்கெல்லாம் இல்லை போல. ஹெல்மெட் போடாமல் இருந்தால் டோக்கன் ஃப்ரீ. காசு எப்பயும் இப்படி வெளில தெரியுமா வைக்கக்கூடாது, உள்ளே நல்லா வைக்கணும். என்னது இது?
எப்பயும் காசு தெரிய மாதிரி வெளில நீட்ட கூடாது. காசு நிறைய இருந்துச்சுன்னா கண்ணு வச்சிருவாங்க, கண்ணு வச்சுட்டு அதுக்கப்புறம் காசு சேராது. இப்போதான் ஒரு 2500 நோட் வச்சுட்டு இருக்கேன். குட்டி இங்க ஃபுல்லாவே கப்புள்ஸா தான் குட்டி இருக்காங்க. குட்டி இறங்குது குட்டி. அப்பா எம்பி ஃபைனலாக ஈசாக்கு வந்துட்டாங்க பாருங்க, சில தெரியும். இருங்க அவங்க உள்ளதான் இருக்காங்க, நான் போயிட்டு அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். காத்து வேற அடிக்குது. எம்பி ஃபைனலாக வந்து நம்ம வந்துட்டோம். யாருக்கோசம் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சொல்லியிருப்பேன்ல, ஸ்பெஷலாக ஒருத்தவங்களுக்கு வர சொன்னதில்ல, அவங்க வேற யாரும் இல்லை, நம்ம சாண்டி தான். சி அவனு இல்லை, இங்கே இருக்காங்க இவங்க தான். உங்க தாங்க, உங்கள் பேர் ஊரு அட்ரஸ் சொன்னீங்கன்னா அவங்க வீட்டில் அடி வாங்க ரெடியாக இருக்கும்ல. சொல்ல மாட்டியா? அவங்க வீட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னால சொன்னோன்னா அவங்க வீட்டில் அடி விழுந்துடும். அதனால் இப்போ மண்ணை கொடுமை இருக்குதே, வண்டிக்கு எட்டவே இல்லை. எத் ஆமாம் எவ்வளோ நீ இது ஆ எதுக்கு இருக்காவா? நீ எவ்வளோ ஹைட்டு? அது பாட்டுக்கு சாப்பிடுது வளருது. சரி சரி ஓகே மேடம். நேற்று நடு வீட்டில் வச்சு வண்டி ஸ்டாண்ட் எடுங்க. நியூட்ரல் பண்ணிட்டேன். நியூட்ரல் பண்ணி அதிகமா இது பண்ண கூடாது. இந்த பக்கம் இல்ல, இங்க பாத்தீங்க பரவால குள்ளையா இருக்கவங்க அந்த சீரியா இருக்கு. வா குட்டி, வேற இந்த அப்டேட் வந்து வந்துருச்சு. ஈசாக்கு வந்து வந்துட்டு பர்சனை வந்து நம்ம பார்த்தாச்சு. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்புங்க, ஒரு 4 வருஷமா ஃப்ரெண்ட்ஷிப்பு. என்ன 4 வருஷம் கழிச்சு மீட் பண்ணனால ரொம்ப ராவடி பண்ணிட்டா, கழட்டி விட்டுட்டு அந்த ஷூலேஸ் போட்டு விடு அப்படின்ட்டு. எனக்கு வந்து கூட்டமாக இருந்தாங்களா, ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஏறி இருந்தால் நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, சாண்டி தான் நம்ம சாண்டி தான் வீடியோ எடுத்து கொடுத்துருந்தான். இந்த கல்ப்ரேட் வந்து வீடியோவில் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கூச்சமாக இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஓரமாக கல் அடிச்சு விளையாண்டுருக்கான். என்னன்னா இந்த மாதிரி எனக்கு ஃப்ரெண்டு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுறான். கரெக்டா என்னண்டி? ஓகே எம்பி, நம்ம இங்கேருந்து வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஃப்ரெண்ட்ல குத்திட்டு இருக்காங்களா? சரி சாண்டி, இதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்? ஏடிக்கு எதுக்கு போறோம்? இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பர்சனை மீட் பண்ண போறோம் சாண்டி. இதுக்கப்புறம் நான் அதான் சொன்னேன் எம்பி, அந்த கலை அவார்ட்ஸ் சொன்னேன்ல, அவங்கள மீட் பண்ணவே இல்லை. அவங்க வந்து என் கண்ணு முன்னாடி தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் இருந்தாங்களா, ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு, அதனால பேச முடியல. இந்த டைம் போகும்போது பவானி சைடு தான் அவங்க வீடு இருக்கு. அப்படி போகும்போது அவங்க கூட பேசிட்டு அப்படியே நம்ம வந்து முடிஞ்சா விலாக் பண்ணுவோம் அவங்க கூட. அவங்களும் ஒரு யூடியூபர் தாங்க, ஆனால் நல்லா தான் வீடியோ பண்ணுறாங்க, வித்தியாச வித்தியாசமாக பண்ணுறாங்க. எல்லா யூடியூபர்ட்டையும் ஒன்று ஒன்று கற்றுக்கணும் எம்பி. அதுதான் எம்பி. ஓகே எம்பி, இதோட நான் வந்து விலாக் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து சாண்டி தான் ஓட்ட போகிறேன். ஒரு ஆர்வத்தில் வேகமாக ஓட்டிட்டு சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் வந்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம சாண்டி தான் ஓட்ட போகிறாரு. ஓகே எம்பி. சாண்டி பத்திரமா கூப்பிட்டு போய் சேர்ந்துருவியா? ஆ